வணக்கம். சின்ன குருவி சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். சிக்கன் எப்படி கழுவுறதுன்னு பார்ப்போம். சிக்கன் வந்து இப்போ இப்படி தான் கழுவுறேன். இதுவுமே விட்டுறதாங்க. இது அந்த மேல் தூள் இருக்கு இல்லைங்களா, அந்த மேல் தூள் இருந்தால் அது அப்படியே இது பாருங்க, வருது பாருங்க. மேல் தூள் இருந்தால் எடுங்க, இல்லைன்னா தேவையில்லை. இந்த மட்டனில் இந்த ஜவ்வு பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு போர்ஷனாக இப்படி எடுங்க. இதெல்லாம் ஜவ்வு தான், சுத்தமாக எடுத்தாச்சு, அவ்வளோதான். இதெல்லாம் தோல் தான் வந்துடுங்க. சுத்தமா இந்த மாதிரி எடுத்துருங்க, அவ்வளவுதான். அவன் எல்லா சாமானையும் எடுத்து வைக்கணும்ல, அதுக்கு எல்லா சாமானையும் எடுத்து வைக்கணும்ல. ஆமா தெரியல. இந்த மட்டன் சிக்கன் வந்து இப்போ இப்படி தான் கழுவுறேன். இதுவுமே விட்டுறதாங்க. இது அந்த மேல் தூள் இருக்கு இல்லைங்களா, அந்த மேல் தூள் இருந்தால் அது அப்படியே இது பாருங்க, வருது பாருங்க. மேல் தூள் இருந்தால் எடுங்க, இல்லைன்னா தேவையில்லை. இதெல்லாம் மேல் தூள் தான். ஃபுல்லாக இந்த மேல் தூள்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிட்டு போடுங்க. சிக்கனில் வந்து கட் பண்ணுற வேலை வந்து கம்மி தான், ஏன்னா ஈஸியாக கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஜவ்வு எடுக்கிறீங்களா, கொழுப்பு இது தேவையில்லை நமக்கு, அதையும் நீங்கள் எடுத்துருங்க. இந்த கொழுப்பு வந்து கொழுப்பு இந்த ஜவ்வு இந்த இதெல்லாம் தேவையில்லை. தோல் மேல் தோல் ஃபஸ்ட்டு ஒரு லேயர் இருக்கும் இல்லைங்களா சிக்கனில், அதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. இதெல்லாம் கொழுப்பு, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை, அதெல்லாம் சுத்தமாக எடுத்துருங்க. நெய் தூள் கொழுப்பு இதெல்லாம் தேவையில்லை. சின்ன துண்டாக கட் பண்ணிக்கோங்க, பெருசாக போடுறது வந்து அது உங்கள் விருப்பப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த உள்ள இருக்கிறவங்களை ஈரல் மாதிரி இதெல்லாம் வேஸ்ட்டு தான், இதெல்லாம் எடுத்துருங்க.
அது ஜவ்வு தேவையில்லாததெல்லாம் சுத்தமாக எடுத்துருங்க. இந்த மாதிரி உங்களுக்கு தேவையில்லாமல் அந்த எலும்பு மட்டும் தனியாக கட் பண்ணி போட்டுடலாம். அவ்வளோதான், உங்களுக்கு நல்லா இப்படி அலம்பி எப்படி மட்டன் அலம்பலமோ அந்த மாதிரி அலம்பி போட்டுருங்க. இப்படி கலச்சி விட்டு இந்த மாதிரி ரன்னிங் வாட்டரில் இந்த மாதிரி கலச்சி விட்டு எடுத்து தண்ணி ஊற்றுறது கூட இல்லாமல் எடுத்து போடணும். புளிஞ்சு சேரல, ஏன்னா இதில் வந்து தண்ணி உள்ளே சேரும். சிக்கனில் வந்து தண்ணி எப்போவுமே சேரும். நல்லா இந்த மாதிரி புளிஞ்சு வச்சு இடணும். அவ்வளோதான், சிக்கனும் நம்ம கழுவியாச்சு, இப்போ சமையலுக்கு ரெடி ஆகிடுதோம்.